வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12 வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 4வது அலகான இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் அலகிலிருந்து எஃப் தொகுதி தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள். இது பகுதி 9, கடைசி பகுதி. இந்த அலகில் ஏற்கனவே 8 பகுதி வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி, அதிகப்படியான வினாக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி. என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லா வீடியோ உங்களுக்கு தேடி வரும். நமக்கு இந்த தனிம வரிசை அட்டவணையில் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த ஃபஸ்ட்டு 2 தொகுதி வந்து எஸ் தொகுதி, இந்த கடைசி 6 தொகுதி வந்து பி தொகுதி. எஸ் தொகுதிக்கு பி தொகுதிக்கு இடையில் உள்ள இந்த 10 தொகுதி பார்த்திங்கனாக்கா டி தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா இது வந்து கடைசி எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலையும், இந்த தனிமங்களோட கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலையும், இந்த தனிமங்களோட கடைசி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலே முடியினால இது வந்து எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி. இது வந்து ரெண்டுக்கு இடையிலங்களுக்கு பேரானா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம இந்த 57வது தனிமமான லேந்தனம், அதாவது வரிசையை பார்த்திங்கனாக்கா 1, 2, 3, 4, 5, 6வது வரிசையில் பார்த்திங்கனாக்கா 6வது வரிசை 3வது தொகுதியில் பார்த்திங்கனாக்கா 57 லேந்தனம் இருக்கும். இதுக்கு அடுத்த எலமெண்ட் பார்த்திங்கனாக்கா ஹாஃப் நியம் 72 இருக்கும். ஸோ 57க்கும் 72க்கும் இடைப்பட்ட அந்த தனிமங்கள் தான் கீழே அங்கே கொடுத்துருப்பாங்க. அது 58 சீரியம், 59 பிரஷட்டோமியம்லேருந்து 71 லுட்டீசியம் வரைக்கும் போவோம். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா 7வது வரிசை 3வது தொகுதியில் 89 ஆக்டினியம். இந்த ஆக்டினியத்துக்கு அடுத்து 104 ரூதர்ஃபோர்டியம் இருக்கும். ஸோ இந்த ஆக்டினியத்துக்கும் ரூதர்ஃபோர்டியக்கும், அதாவது 89க்கும் 104க்கும் இடைப்பட்ட தனிமங்களான 90லேருந்து 103 வரைக்கும் உள்ள, அதாவது தோரியம் முதல் லாரன்சியம் வரை உள்ள தனிமங்கள் வந்து தனிமரு சட்டவணையில் கீழ்ப்பகுதியில் இருக்கும். இந்த ரெண்டு வரிசைக்கும் பேர், இந்த ரெண்டு தொகுதிக்கும் பேர் அப்படின்னாக்கா எஃப் தொகுதி தனிமங்கள். இது வந்து இந்த இடைநிலை தனிமங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் என்னாக்கா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்டுமே அது ஒன்று எஃப் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா இதோட கடைசி எலக்ட்ரான் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா எஃப் ஆர்பிட்டலில் முடியும், எஃப் தொகுதினு சொல்லுவோம். சீரியத்திலிருந்து லுட்டீசியம் வர, அதே மாதிரி தோரியத்தில் ஆரம்பித்து 90 தோரியத்தில் ஆரம்பித்து 103 லாரன்சி வரைக்கும் உள்ளது வந்து நம்ம இதை வந்து நம்ம எஃப் தொகுதியில் முடியறனால இது வந்து எஃப் தொகுதி. இதில் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது 4வது 4F கூட்டில் முடியும், இது 5F வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது 4F தொகுதின்னு சொல்லுவோம், இது 4F தொகுதி, இதை வந்து 5F தொகுதின்னு சொல்லுவோம். வேறு எப்படி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க, இது லாந்தனத்தை அடுத்து வரதுனால இதுக்கு பேர் என்னாக்கா லாந்தனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, லாந்தனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்டினியத்தை அடுத்து வரதுனால இதுக்கு பேர் என்னாக்கா ஆக்டினாய்டு, ஆக்டினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாந்தனாய்டு ஆக்டினாய்டு அப்படிங்கிறது இந்த 4F தொகுதி வந்து லாந்தனாய்டாகவும், 5F தொகுதி வந்து ஆக்டினாய்டு, இது ரெண்டும் சேர்ந்து வந்து எஃப் தொகுதி. இதுக்கு இன்னொரு பேர் என்னாக்கா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள் இடைநிலை தனிமங்கள் வந்து ரெண்டு வரிசை தொடர் தனிமங்களாக இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து லாந்தனம், இன்னொன்று வந்து ஆக்டினைடு. லாந்தனத்துக்கு அப்புறம் வர அந்த சீரியம், 58 சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் வந்து 14 தனிமங்கள் இருக்கும். இதை வந்து லாந்தனம், இது 4F ஆர்பிட்டாலஸ் ஏற்கனவே அதை பேசுனது தான். அதே மாதிரி ஆக்டினைடு எடுத்துக்கிட்டனாக்கா தோரியத்தில் ஆரம்பித்து லாரன்சே வரை பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டினியத்தில் வந்து ஒரு 14 தனிமங்கள் வரும். ஏன் இந்த 14 அந்த எண்ணிக்கை ஏன் 14 சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியும் எஃப் ஆர்பிட்டாலில் வந்து மொத்தம் 7 ஆர்பிட்டால் இருக்கும், ஒரு ஆர்பிட்டாலுக்கு வந்து 2 எலக்ட்ரான். ஸோ ஒரு 7 ஆர்பிட்டாலுக்கு ஒரு 14 எலக்ட்ரான் வரும். ஸோ 14 தனிமங்கள் வந்து இருக்கும், இது வந்து 5F ஆர்பிட்டாலில் சேரும். இந்த தனிம வரிசை அட்டவணை இந்த லாந்தனாய்டுகளோட இடம் பற்றி நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், அது ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து முதல் வரிசை, வரிசை 1, 2, 3, 4, 5, 6, 7 வரிசை இருக்கும். 7 வரிசையில் இது முதல் தொகுதி, இது 2வது தொகுதி, இது 3வது தொகுதி, வரிசை 6 தொகுதி 3, வரிசை 7 தொகுதி 3. அதே மாதிரிங்க பாருங்கள், இந்த லாந்தனைடு இடத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது வரிசை 6 தொகுதி 3 உள்ளது தான் லாந்தனம் இருக்கும். இந்த லாந்தனத்துக்கு அப்புறம் வர அனைத்து தனிமங்களும் பார்த்திங்கனாக்கா, அதாவது இந்த பர்டிகுலராக இந்த 58லேருந்து 71, அதாவது சீரியம் முதல் இந்த லுட்டீசியம் வரை 58லேருந்து 71 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 4F கூட்டில் வந்து சேரும். இந்த 14 தனிமங்களோட வேதி பண்புகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு தனிமவரிசை சட்டமெல்லாம் எங்கே இருக்குன்னா கீழ்ப்புறம் தனியே கொடுத்துருக்கோம்,
ரைட்டுங்களா. அதே மாதிரி ஆக்டினியத்தை எடுத்திங்கனாக்கா ஆக்டினியத்தை தொடர்ந்து வர இந்த 14 தனிமங்களும் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வந்து நம்ம தனிமுறை சட்டினை கீழே கொடுத்துருக்கோம். இந்த தனிய இடமைவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இந்த காரணம் என்னன்னாக்கா லாந்தனியோட பொதுவான ஆக்சினேட்டர் நிலை பாருங்கள், 4F1 to 14, 5D0 to 1 இருக்கும், 6S2 முடியும். இதோட பொதுவான ஆக்சினேட் நிலை வந்து +3. இது சேர்மம் அனைத்தும் எப்படி இருக்குன்னா ஒத்த இயற்பியல் மற்றும் வேதி இதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கும். லாந்தனைடோட எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் லாந்தனை எடுத்துக்கிட்டாக்க, லாந்தனம் அதாவது 57வது எலமெண்ட்டு லாந்தனத்தை எடுத்துக்கிட்டாக்க, அதோட 4F1 5D0 6S2 இப்படி தான் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் லாந்தனத்தில் உண்மையான பார்த்தீங்கன்னாக்க 4F0 5D1 6S2 தான் இருக்கும். ஸோ இதில் எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இந்த தனிமத்தை வந்து நம்ம வந்து டி தொகுதி தனிமத்தில் சேர்த்துறோம். ஸோ லாந்தனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து டி தொகுதி தனிமம். லாந்தனத்துக்கு அடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இந்த சீரியம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து 4F1 தொடங்கும். ஸோ 4F1 தொடங்குற முதல் எலமெண்ட் வந்து எதுனாக்க சீரியம். சீரியத்தோட அணியன் வந்து 58. அதே மாதிரி கடைசி பார்த்தீங்கன்னாக்கா லுட்டீஷியம், அதோட அணியன் வந்து 71. ஸோ லுட்டீஷியன் பார்த்தீங்கன்னாக்கா 4F14 வந்துடும். ஸோ நீங்கள் சீரியத்துலேருந்து நீங்கள் அடுத்த தனிமம் போடும்பொழுது இந்த 4F தொகுதியில் ஒரு ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான்கள் வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க இந்த லாந்தனைட்ல வந்து இதுதான், 4F2 to 14, 5D0 to 1 6S2. அதோட இந்த எலக்ட்ரான் அமைப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாந்தனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க, லாந்தனம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்க லாந்தனம் பார்த்தீங்கன்னாக்க 4F0 இருக்கும். ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஒரு டி தொகுதி தனிமம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதோட கொஞ்சம் பண்பு பார்த்தீங்கன்னாக்கா இதை சார்ந்தே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சீரியத்தில் பார்த்தீங்கன்னா 4F1 இதையே வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா லுட்டிசியத்துக்கு வந்து 4F14 முடியும். நீங்கள் இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்க இந்த கடோலிடினம், அதுக்கப்புறம் லாந்தனம், அதுக்கப்புறம் லுட்டிஷியம் இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4F7 4F0 4F14, நீங்கள் இதோட +3 ஆக்சிஜன் ஏற்ற ஸ்டேட் எடுத்திங்கனாக்கா +3 அது 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். 3 எலக்ட்ரான் லாஸ் என்னாக்கா என்ன ஆயிடுது, 5D0 6S0 ஆயிரும். ஸோ 4F7 ஒரு ஹாஃப் இல்லை. அதே மாதிரி இங்கே 3 +3 போச்சு அப்படின்னாக்க, லாந்தனத்தில் வந்து +3 போச்சு அப்படின்னாக்கா 3 எலக்ட்ரான் போச்சுனாக்கா இந்த 3 எலக்ட்ரான் போயிடும், 4F0 ஆயிரும். அதே மாதிரி லுட்டீசியத்தில் வந்து 3 எலக்ட்ரான் போச்சுனாக்கா என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா 4F14 மட்டும்தான் இருக்கும், 5D0 ஆயிரும், 6S0 ஆயிரும். அப்போ லுட்டீசியம் +3, இது மூணும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்பிட்டாலில் ஜீரோவோ அல்லது பாதி அளவோ அல்லது முழுவதுமாக நிரம்பி இருந்தாலும் அது வந்து அது அதிகப்படியான நிலைப்புத்தன்மையை பெறும். அடுத்து லாந்தனைடுகளோட ஆக்சிஜன் ஏற்ற நிலை. நீங்கள் லாந்தனைடு ஆக்சிஜன்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னாக்கா +2 to +4 வரைக்குமே ஆக்சிஜன் நிலை இருக்கும் சில லாந்தனைடில். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கடோலினம் 3+, அதாவது லுட்டீசியம் 3+ கடோலினம் 3+, ஏன்னா இது வந்து 4F7 இருக்கும், இது வந்து 4F14 இருக்கும். இது ரெண்டு வந்து கூடுதல் நிலைப்புத்தன்மை உடையது. ஏன்னாக்கா அதோட எஃப்ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா சரிபாதி முழுமையாக கேட்பாங்க. ஜிடி +3 லுட்டீசியம் +3 வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையது, மோர் ஸ்டேபிள். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்பாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இது 4F7 இது 4F14 இருக்குது. நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா +3 ஆக்சிஜன் ஏற்ற ஸ்டேட் வந்து எல்லா எலமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ லாந்தனைடோட பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது +3, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா +4 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெர்பியம், டைசீரியம், நியோடியம் இல்லைனா அதுக்கு +4 ஆக்சிஜனேற்றம் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட மிக குறைந்த ஆக்சிஜன் நிலை வந்து +2 ரைட்டுங்களா. அது எங்கே இருக்குது, யூரோப்பியம் இருக்குது. சமேரியத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது, +2 ஆக்சிஜன் ஏற்ற ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்தது அணு மற்றும் அயனியாரம். நீங்கள் இந்த லாந்தனம், சீரியம், பிரைசோட்டோமியம், நியோட்டியம், புரோமீத்தியம், சமேரியம் இப்படியே வரும்பொழுது என்ன ஆகுது பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்திருக்கோம், அணு எண்ணெய் எடுத்திருக்கோம் ரைட்டுங்களா. இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து இதை பார்த்துருக்கோம்னாக்கா ஆரத்தை எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அணுயன் அதிகரிக்க இங்கே பாருங்கள் லாந்தனத்துக்கு, அதாவது 57 லாந்தனத்துக்கு பாருங்கள் இங்கே வருது 1.03 கிட்டே இருக்குது. அடுத்தது சீரியத்துக்கு பாருங்கள் 1.02, நீங்கள் அதே இங்கே சமீரியத்துக்கு பாருங்கள் 0.96 வந்துடுது. ஸோ அணுயன் அதிகரிக்க அணுயன் 62 இருந்தாக்க சமீரியத்துக்கு 0.96, அதே அணுயன் 58 சீரியத்துக்கு எவ்வளவு 1.02, அணியன் 57 லாந்தனத்துக்கு உள்ளது 1.04. அப்போ அணியன் அதிகரிக்க
இந்த அணுவோட ஆரமானது என்ன ஆகுது அப்படின்னாக்க குறைகிறது. இதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா லாந்தனைடு குறுக்கம். அணுவின் அதிகரிக்க அதிகரிக்க லாந்தனைடு உள்ள அணு மற்றும் அயனி ஆரங்கள் சீராக குறையுது. இந்த விளைவுக்கு பேர் லாந்தனைடு குறுக்கம் என்று பெயர். முக்கியமான க்வெஸ்சனுங்க. இந்த லாந்தனைடு குறுக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு ஒரு இதுலேருந்து லாந்தனம், அதுக்கப்புறம் சீரியம், இப்படி ஒரு ஒரு எலமெண்ட்டாக, அதுக்கப்புறம் பிரசிட்டோமியம் நியோட்டியமியம் ஒன்று ஒன்றா போகும்பொழுதும் ஒரு ஒரு 57, அதுக்கப்புறம் 58, அதுக்கப்புறம் 59, 60 போவோம். நீங்கள் ஒரு தனிமத்துலேருந்து சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் போகும்பொழுது ஒரு ஒரு தனிமத்திலையும் பார்த்திங்கனாக்கா அணுயன் வந்து ஒன்று ஒன்று அதிகரிக்கும். ஸோ அணுக்கருவில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு புரோட்டான் அதிகரிக்கிறதுனால அந்த அணுக்கருவோட மின்சுமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போவோம். ஆனால் சேரக்கூடிய எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்க இதுலேயும் இது வந்து 4F0 லாந்தனம், இது 4F1, இது 4F2, இது வந்து 4F3, எல்லாமே நான்காவது கூட்டில் எஃப்ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்கள் வந்து சேரும். எலக்ட்ரான்கள் வந்து நாலாவது கூட்டில் எஃப்ஆர்பிட்டில் தான் வந்து சேரும். ஸோ அதே கூட்டில் தான் சேருது, ஆனால் அணுக்கருவோட மின்சுமை அதிகரிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திரைமறைப்பு விளைவு நம்ம படிச்சிருப்போம். 4F எலக்ட்ரானோட திரைமறைப்பு விளைவு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நியூக்ளியஸ் முத கூடு, ரெண்டாவது கூடு, மூணாவது கூடு, நாலாவது கூட்டில் தான் எல்லா எலக்ட்ரானும் சேருது. ஆனால் இங்கே நியூக்ளியஸில் வந்து அந்த புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அணுக்கருவோட மின்சுமை அதிகமாகுது. அப்போ புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அணுக்கருவோட மின்சுமையும் அதிகமாகுது. ஆனால் அணு ஆரம் அப்படிங்கிறது சீரியத்துக்கும் இதுலேருந்து இந்த நாலாவது கூட்டுக்கு இடையே உள்ள தூரம் தான். அதே மாதிரி சீரியத்துக்கு அப்புறம் வர அடுத்த எலமெண்ட்டும் இதே மாதிரி இதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அணுக்களோட மின்சுமை அதிகரிக்கும் பொழுது திரைமறைப்பு விளைவு வேறு கம்மியாக இருக்கிறனால நல்லா ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுக்கும். அதனால் அணுவோட ஆரம் குறையுது. ஸோ 4F எலக்ட்ரான் மீதான அணுக்கருவோட மின்சுமை வந்து செயலூறு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. அதனால் என்னென்னா லாந்தனம் அப்படின்னு லாந்தனாய்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த லாந்தனாய்டோட +3 அயனிகளோட உருவளவு பார்த்திங்கன்னா குறையுது. ஸோ இதுதான் வந்து லாந்தனாய்டு குறுக்கிறதுக்கு காரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அணுக்கருவோட மின்சுமை அதிகரிக்குது, சேரக்கூடிய அடுத்த எலக்ட்ரான் வந்து 4F ஆர்பிட்டாலே சேருது, 4F எலக்ட்ரானோட திரைமறைப்பு விளைவு ரொம்ப கம்மி, அதனால் அணுக்கருவோட மின்சுமை அதிகரிக்கிறதுனால அதோட உருவளவு என்ன ஆகுது அப்படின்னாக்க குறையுது. இந்த தான் லாந்தனாய்டு குறுக்கத்துக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, இந்த லாந்தனாய்டு குறுக்கத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இதோட காரத்தன்மை வந்து குறையுது. ஏன் காரத்தன்மை குறையுது அப்படின்னாக்க நீங்கள் சீரியம் +3லேருந்து லுட்டீசியம் +3 போகும்பொழுது காரத்தன்மை குறைந்து கொண்டே வரும். என்னன்னாக்க இந்த லுட்டீசியம் OH ட்ரைஸ், இதுதான் வந்து லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி நீங்கள் சீரியத்தை எடுத்துக்கிட்டாங்க சீரியம் OH ட்ரைஸ். ஸோ நீங்கள் காரத்தன்மை அப்படிங்கிறது OH- வழங்கக்கூடிய தன்மை தான் காரத்தன்மை. OH- வழங்கக்கூடியது. நீங்கள் லுட்டீசியத்துக்கு சீரியத்துலேருந்து லுட்டீசியம் போகும்பொழுது அயனித்தன்மை குறையுது. அயனித்தன்மை குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும், OH- வந்து அயனி ஆகிறது வந்து குறையும். OH- அயனி ஆகிறது குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க அதோட காரத்தன்மை குறையுது. ஏன் இந்த அயனித்தன்மை குறையுது அப்படின்னாக்க அயனியோட உருவளவு குறைவதனால சகப்பிணைப்பு தன்மை வந்து அதிகரிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அயனியோட உருவளவு குறைவதாலும் அந்த அயனித்தன்மை குறைவதனாலும் அதே நேரத்தில் சகப்பிணைப்பு தன்மை வந்து அதிகரிய கோவலன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த காரத்தன்மையானது குறைகிறது ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த லாந்தனைடுகளுக்கான ஒற்றுமையும் இந்த லாந்தனைடு கொடுக்குறது. ஏன்னா சைஸ் எல்லாம் வர வர எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான சைஸ் இருக்கும் பொழுது அதோட பண்புகளும் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரியாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் அணு ஆரத்தை பார்த்தீங்கன்னா 10 பிக்கோமீட்டர்லேருந்து 20 பிக்கோமீட்டர் வரைக்கும் தான் குறையுது. அதனால் அயனியாரம் வந்து மிக சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கிறதுனால அதோட வேதிப்பண்பு எப்படி இருக்குது ஏறத்தால் ஒரே மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3D, 4D, 5D வரிசை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3D, 4D, 5D வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 2ம் மற்றும் 3ம் இடைநிலை தனிம வரிசை தனிமங்களை வந்து அதிக அளவில் ஒத்துள்ளது. ஸோ இதோட இந்த ஆரம் இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த 144-145 இதுக்கு வந்து கிட்ட இருக்கிறதுனால இதோட பண்புகளை வந்து மேக்சிமம் ஒத்து வருது. அடுத்து ஆக்டினாய்டு. ஆக்டினைடு பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ஆக்டினியத்தை அடுத்து வரக்கூடிய 14 தனிமங்களும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டினைடு எதில் ஆரம்பிக்க அப்படின்னாக்க தோரியத்தில் ஆரம்பித்து லாரன்சியத்தில் வந்து முடியும். இந்த தனிமங்களை ஆக்டினைடு அப்படி சொல்கிறோம். இந்த லாந்தனைடு மாதிரி இல்லாமல் ஆக்டினைடோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்க இது வந்து எல்லாமே ரேடியோ ஆக்டிவிட்டி உடையது, கதிரியக்க தன்மை உடையது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கனாக்க
கதிரியக்க தன்மை இருக்கிறதுனால இதோட வாழ்வு காலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அரைவாழ்வு காலம் வந்து மிக குறைவான அரைவாழ்வு காலம் தான் இருக்குது. நேச்சுரலாக பார்த்திங்க அப்படின்னாக்க யுரேனியமும் தோரியம் தான் கிடைக்குது. அந்த யுரேனியம் தோரியத்திலேயே பார்த்திங்க அப்படின்னாக்க யுரேனியத்தில் ஒன்றுண்டு புளுட்டோனியம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நெப்டீனியம் தொடர்ந்து வர உயர்தலை எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னாக்க செயற்கை கதிரியக்க பரிமாற்ற வினைகள் மூலமாக தான் தொகுப்பு மூலமாக நான் தொகுப்பு முறையில் தயாரிக்கிறோம், அதாவது சிந்தசிஸ் பண்ணுறோம். அதுதான் தொகுப்பு முறை, நம்ம சிந்தசிஸ் தான் இதில் வந்து பண்ணுறோம். எந்த மெத்தட்னாக்க செயற்கை கதிரியக்க பரிமாற்ற வினை அந்த ரியாக்ஷன் மெத்தடில் தான் நம்ம வந்து சிந்தசிஸ் பண்ணுறோம். இது லாந்தனைடுகளை போலவே இந்த தனிமுறை சட்டம் இதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க கீழ்ப்புறத்தில் தான் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க 5F 2 to 14 ரொம்ப முக்கியம். நீங்கள் நீங்கள் லாந்தனைடில் பார்த்தீங்கன்னா 4F 0 to 1 to 14 கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா 5F 2 to 14 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 6D 0 to, அதாவது 6D பார்த்தீங்கன்னா 0 இருக்கலாம், அப்படி 2 இருக்கலாம், 7S வந்து கண்டிப்பாக 2 இருக்கும். இதுதான் இதோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதிலே கொடுத்துருக்காங்க வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றிருப்பதிலே ரொம்ப முக்கியம். இது வந்து இது ஒரு குறிப்பிடப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பில் விட இது வந்து ஒரு பொதுவான அமைப்பில் நம்ம சொன்னாலும் இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃபைனு ஒரு வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு இது கிடையாது. நீங்கள் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டினியத்தில் ஆரம்பித்து தோரியம், புரொட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டினியம், புல்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கிலியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், பெருமியம், மெண்டலிவியம், நொபிலியம், லாரன்சியம், எல்லாத்துலேயும் பாருங்கள் எங்கே வந்து எஃப்ல ஜாயின்ட் ஆகுது பாருங்கள், F5F2 அதாவது புரொட்டாக்டோனியத்தில் தான் வந்து எஃப்ல, இங்கே அது 5F0 அது இங்கேயும் 5F0 இருக்கும். ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்க 5F1 இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு டி ஆர்பிட்டல் போது என்னன்னாக்கா ஆற்றல் வேறுபாடு ரொம்ப ரொம்ப கம்மி, எதுக்கு 5F-க்கும் 6D-க்கும். ஸோ எங்கே போயிடுது 5F-லேருந்து 6D-க்கு போகுது, இது அதோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆக்டினேட்டில் பார்த்தீங்கனாக்கா இதோட பொதுவான ஆக்சினேட்டர் நிலை வந்து +3, ஆனால் பார்த்தீங்கனாக்கா +2 இருக்கும், +3 இருக்கும், +4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும். ஸோ மாறுபடுகின்ற ஆக்சிஜனேட்டர் நிலையை பெறுகிறது. நீங்கள் +2 எடுத்துக்காட்டு பார்த்தீங்கனாக்கா தோரியம் அயோடைடு ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. தோரிய அயோடைடில் பார்த்தீங்கன்னா தோரியம் எப்படி பெரியும், தோரியம் +2 ஆகும், 2I- ஆகும் பெரியும். இதுதான் இதுதான் வந்து எப்படி இருக்கும், தோரியம் அயோடைடு வந்து இப்படி தான் பெரியும். ஸோ அயோடைடு தோரியம் எப்படி இருக்குது +2 இருக்குது. அதே மாதிரி இந்த தோரியம் புரொட்டாக்டினியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க +5 ஆக்சிஜனேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்க இந்த +7 இருக்குது, உங்களுக்கு அந்த எலமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள் +3 வந்து காமனாக இருக்குது பாருங்கள், பொதுவான ஆக்சிஜனேட்டர் நிலை அப்படின்னாக்க +3. இந்த பெர்கியமுக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்க +3 மட்டும்தான் இருக்கும். கலிஃபோர்னியத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா +3 மட்டும்தான் இருக்கும். இந்த அதாவது கலிஃபோர்னியம் இதுக்கப்புறம் கீழே வருது, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் +3 மட்டும்தான். இதுக்கு மேலே இந்த பெர்கிலியத்துக்கு இந்த பக்கம் பாருங்கள், இதுக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா +4 இருக்கும், +4 ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்குது. அப்புறம் +5 பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னாக்கா தோரியத்துலேயும் அமெரிசியத்துலையும் தான் +2 இருக்குது. அடுத்து லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின். லாந்தனைடு எடுத்திங்கனாக்கா 4F ஆர்பிட்டால் எலக்ட்ரானை சேர்றதுனால லாந்தனைடில் இருக்கும், ஆக்டின் எடுத்திங்கனாக்கா 5F ஆர்பிட்டாலில் சேரும். 4F ஆர்பிட்டாலோட பிணைப்பாற்றல் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், 5F ஆர்பிட்டல பிணைப்பாற்றல் வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது குறைவு தான். இது வந்து அணைவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை வந்து குறைவு, எதுக்கு லாந்தனைடுக்கு, இது வந்து அணைவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை வந்து இதுக்கு அதிகம். பெரும்பாலான லாந்தனைடு பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும்னாக்கா கலர்லெஸ்ஸாக இருக்கும், நிறமற்றவை இருக்கும். ஆனால் ஆக்டினைடு பார்த்திங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் +3 சிவப்பு, யுரேனியம் +4 பச்சை, யுரேனி U O2 2+ இது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ இது வந்து நிறம் உடையவை, இது நிறமற்றது. இந்த லாந்தனைடு பார்த்திங்கனாக்கா ஆக்சோ நேரயனியை வந்து உருவாக்காது ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சோ நேரயனியை வந்து உருவாக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் UO2 NPO2 2+. லாந்தனைடு பார்த்தீங்கன்னாக்கா +3 இருக்கும், அடுத்தது +2 இருக்கும், ஸோ +4 இந்த ஆக்சிஜனேற்ற நிலையில் தான் இருக்குது. ஆனால் ஆக்டினில் பார்த்தீங்கன்னாக்கா +3 ஆக்சிஜனேற்ற நிலையுடன் +4 இருக்குது, +5 இருக்குது, +6 இருக்குது, +7. ஸோ இதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் +7, இதில் வந்து +4, இதில் பார்த்தீங்கன்னாக்கா
இல்லை வந்து ப்ளஸ் ஃபைவ் இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது, அதில் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் இதோட முக்கியமான வேறுபாடு. என்ன பண்ணிடுவாங்கன்னா, பசங்க வந்து எக்ஸாமில் எழுதும் பொழுது இந்த கொஸ்டின் கேட்டாக்க ஆக்டின் எடுத்துக்கி இங்கிட்டோம் லாந்தனை எடுத்துக்கி இப்படி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்க் கிடைக்காது. கரெக்டாக வந்து லாந்தனைட்னா ஃபோர் எஃப்னு ஞாபகம் வச்சுங்க, ஆக்டினைட்னா ஃபைவ் எஃப். ஃபோர் எஃப்க்கு பிணைப்பாற்றல் வந்து அதிகம், ஃபைவ் எஃப்க்கு குறைவு. அதே மாதிரி அணைவுச்சேர்மலை உருவாக்கும் தன்மை வந்து ஃபோர் எஃப்க்கு வந்து குறைவு, அணைவுச்சேர்மலை உருவாக்கும் தன்மை ஃபைவ் எஃப்க்கு அதிகம், ஆக்டினைடுக்கு அதிகம். நிறமற்றவை நிறமுடையவை, ஆக்சோ நிறை உருவாக்குவதில்லை உருவாக்கும். இது வந்து ப்ளஸ் ஃபோர் அதிகபட்சம், இது வந்து ப்ளஸ் செவனு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை நல்லா பாருங்கள், ஏதாவது புரியலனாக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.